உண்மைகளை உரத்து செல்லும் யூடிவி நிரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்கதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நிதியமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றார் பெசில். நிதியமைச்சை துறந்து புதிய அமைச்சை பொறுப்பேற்றார் பிரதமர். 4 வருடங்களில் பெட்ரோல் உற்பத்தியில் இலங்கை கால்பதிக்கும் என்கிறார் எரிசக்தி அமைச்சர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி போராட்டம் நடத்தியவர்கள் இன்றும் கைது. நாட்டில் போலீஸ் ராஜ்யம் ஒன்றை உருவாக்க முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த் திசாநாயக்க குற்றச்சாட்டு. உலக அளவில் 19 கோடியை அண்மைக்கும் கோவிட் தொற்றாளர்கள். இவே எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ஷ நிதி அமைச்சராக இன்று காலை பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். பின்னர் அவர் நாடாளுமன்றத்துக்கு சென்று சபாநாயகர் மகிந்தயாப்பா அபேவர்தன முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெயந்த கெட்டேகுட பதவியை ராஜினாமா செய்ததன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு பெசில் ராஜபக்ஷவின் பெயரை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதேவேளை இதற்கு முன்னர் நிதியமைச்சராக கடமையாற்றி வந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சரவை பொறுப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புக்கு ஏற்ப பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட செயற்படுத்துகை அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நிதியமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட பெசில் ராஜபக்ஷ பின்னர் நாடாளுமன்றத்துக்கு சென்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். குறித்த நிகழ்வு சர்வ மத அனுஷ்டானங்களுடன் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நிதியமைச்சராகவும் கடமைகளை பொறுப்பேற்பதற்கு எனக்கு அவகாசம் வழங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வழிகாட்டல்கள் மிக முக்கியமானதாகும். அதேபோன்று மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாகும். அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம். மக்களின் முன்னுரிமைகளே எமது முன்னுரிமையாகும். அது குறித்து போதியளவு தெளிவும் எமக்குண்டு. எனவே அவற்றை நாம் முன்னெடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். இதேவேளை பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட செயற்படுத்துகை துறை அமைச்சு என்ற புதிய அமைச்சு அதிவிஷேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நிதியமைச்சின் கீழிருந்த தேசிய திட்டமிடல் திணைக்களம், தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம், கொள்கை கட்கைகள் நிறுவனம், மதிப்பீட்டு திணைக்களம், இலங்கை கணக்குகள் மற்றும் கணக்காய்வு தர மீளாய்வு சபை, இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு உள்ளிட்ட நிறுவனங்கள் பிரதமரின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமலாக்கல் அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதே நேரம் பெசில் ராஜபக்ஷ சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நிதியமைச்சின் கீழ் பொதுத்திரை சேரி அரச நிதி கொள்கைகள் திணைக்களம், தேசிய பாதீட்டு திணைக்களம், வெளிநாட்டு வழங்கல் திணைக்களம், அரச நிதி திணைக்களம், அரச நிதி கணக்குகள் திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கை மத்திய வங்கி, சகல அரச வங்கிகள், நிதி காப்புறுதி மற்றும் அவற்றை நிர்வாகத்துக்குட்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அதனோடு இணைந்த நிறுவனங்கள், இலங்கை காப்புறுதி சபை, இலங்கை பிணையங்கள் மற்றும் செலவாணி ஆணைக்குழு உள்ளிட்ட பல திணைக்களங்கள் பெசில் ராஜபக்ஷவின் நிதியமைச்சுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளன. பெசில் ராஜபக்ஷ 2007 தேசிய பட்டியல் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். அதனைத் தொடர்ந்து 2010 இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பெசில் ராஜபக்ஷ பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை பஷில் ராஜபக்சவின் நாடாளுமன்ற வருகை குறித்து பலரும் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். අද පාර්ලිමේන්තුවේ බැසිල් රාජපක්ෂ මැතිතුමාගේ ආණ්ඩුවත් එක්ක උදැල්ලම දුරය ලබා ගත්තට විශාල වෙනසක් ඉදිරියට කරන්න බැරි වෙනවා. අරසංගතින් නිදි අමචරාග পদවි පෙරවණම් செய்து கொண்டதற்கு අරසංගතින් මාற்றங்களை அவரால் ஏற்படுத்த முடியாமல் போகும். இந்த அரசாங்கம் அமைச்சர்கள் ஃபெயில் என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதேவேளை நாமல் ராஜபக்ஷ இன்று ஊடகங்களுக்கு இவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். එතුමාගේ වෙනස් වීම එතුමාගේම තමයි අහන්න ඕනේ. බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා දක්ෂ විදියට අමාත්‍යාංශය හසුරුවපු කෙනෙක්. ඉතින් එතුමා ගාව සැලැස්මක් ඇති. එතුමා ගන්න අමාත්‍යාංශයට එතුමා විසින් බාරගත්තම දැන් අමාත්‍යාංශයේ තියෙන රාජකාරිය ටික එතුමා කරයි. ඉදේ වෙලේ බැසිලින් পদවි ප්‍රමාණමානද අරසියල් අමைப்பையும் மக்களின் நிறையாண்மையையும் மீறும் செயலாகும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுஜன பெரமுனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மாவட்ட ரீதியான வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேசிய பட்டியல் ஆகியவற்றில் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்காத பசில் ராஜபக்ச தற்பொழுது வெற்றிடமாக இருக்கும் தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்பதானது அரசியல் அமைப்பையும் மக்களின் இறையாண்மையையும் முற்றிலும் புறக்கணிக்கும் செயற்பாடாகும். அது மாத்திரமன்றி இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருக்கின்றமையினால் பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராகும் தகுதியினை இழந்திருந்தார் என்பதனையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பொதுஜன பெருமுனவினால் செயற்பட்டிருக்கும் தேசிய பட்டியல் நியமனத்தின் அரசியல் அமைப்புக்கு அமைவான தன்மை என்ற தலைப்பில் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் எரிவாயு என்பவற்றை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இன்னும் 4 வருடங்களில் இலங்கையும் சேர்க்கப்படும் என பலிசக்தி அமைச்சர் உதயகம்மம் பிள்ளை தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மூலமான கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அத்தோடு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் பெட்ரோல் மற்றும் இதர பிரச்சினைகளுக்கான தீர்வு கிடைக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். නමුත් අපි දැන් දන්නවා අලුත් වැඩපිළිවෙලක් හදලා කෝටි 60000ක ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කිරීම සඳහා සූදානම්ව තිබෙනවා. ඇමරිකානු තානාධිපති වරයා ඔබතුමාට බලපෑම් කරනවා මේ ටෙන්ඩරේ ඉල්ලන්නේ කියලා. මොකද ඇමරිකාවෙන් ඔබතුමාට බලපෑම් වැඩි. ඉතින් මේ ඇමරිකාව මේ බලපෑම් කරලා ඉල්ලන්නේ එක්කෝ ඍජු ඇමරිකාවද එහෙම නැත්නම් ඇමරිකාවත් එක්ක සම්බන්ධකම් තියෙන තව පුරවැසියන්ද? ඒ නිසා ඔබට මේ අමාත්‍යාංශයේ සහ මේ දේශපාලනයේට යම් ගැටලුවක් තිබෙනවද? ශක්තිමත් ඍජු තීන්දුව ගන්න ඇමතිවරයෙක් ඇටියට මේ බලපෑම් යටතේ මේ ටෙන්ඩරේ ලබා දීමට අපි සූදානම්ද? මම මේ තානාපතිවරුන් අය මාව හමු වෙලා කරපු සාකච්ඡා පිළිබඳ ගරු අග්‍රාමාත්‍යතුමාටත් අතිගරු ජනාධිපතිතුමාටත් දැනුවත් කරා. ඒ තානාපතිවරු තමන්ගේ රටේ දැවැන්ත සමාගම් වෙනුවෙන් පෙනී සිටිමින් මට ඉදිරිපත් කරපු අදහස් දැක්වීම වලදී මම ඒ තානාපතිවරුන්ට ලිඛිතව දැනුම් දුන්නා. මේක ලංකා ඉතිහාසයේ දැවැන්තම ව්‍යාපෘතිය. මේක කොහොම කරත් විවිධ චෝදනා වලට ලක් වෙන්න පුළුවන්. ඒ නිසා මම මේක විවෘත ටෙන්ඩර් කැඳවීමකින් ලංකාවට වඩා වාසිදායක ටෙන්ඩරේ තියෙන කෙනාට තමයි ලබා දෙන්නේ. ඔබටත් පුළුවන් ඒ ටෙන්ඩරේට සහභාගී වෙන්න කියලා ඒ තානාපති වරුන්ට ලිඛිතව මම දැනුම් දීලා තියෙනවා. ඇමරිකානු තානාපති වරිය මට ලියුමක් එවුව බවත් ඇත්තයි, මා හමු වුණු බවත් ඇත්තයි. ඒ සාකච්ඡාවේ සිදුණු දේවල් පිළිබඳ මම ගරු අග්‍රාමාත්‍යතුමාත් අතිගරු ජනාධිපතිතුමාත් මේ වෙනුවට දැනුවත් කරලා තියෙන්නේ. ඔබට මම එක සාතිකයක් දෙනවා, කිසිවෙකුගේ බලපෑම් වලට මම යට වෙන්නේ නැහැ. ඔබතුමාට පුළුවන් ඔය බුදලා ටිකක් අඩු කරලා දාලා අපකීර්තිපත් වෙලා තියෙන දේ නිවැරදි කරගන්න. එහෙම යම් යෝජනාවක් නැද්ද? එහෙම නැත්නම් හෙට අනිද්ද ඇවිල්ලා මේක අඩු වුණාට පස්සේ ඔබතුමාගේ මේ වැඩ පිළිවෙලට එන කාර්ය පිළිබඳව අහන්න කරුකතර. ඉදිරි වසර දෙකමාර ඇතුළත අපේ රටේ සමස්ත තෙල් අවශ්‍යතාවය රට තුලම පිරිපාදු කරගන්න පුළුවන් වෙනවා. වසරකට ඩොලර් මිලියන 350ක් ඒ හරහා අපි ඉතුරු කරගන්න බලාපොරොත්තු වෙනවා. දැන් බලන්න තෙල් මිල ඉහළ යද්දී අපේ රට බය බියටපත් වෙනවා. දුකටපත් වෙනවා. හැබැයි අරාබි රටවල් සතුටටපත් වෙනවා. මොකද ඒ රටවල් වල තෙල් නිෂ්පාදනය වෙන නිසා තෙල් මිල ඉහළ යනවා කියන්නේ ආදායම ඉහළ යනවා කියන එකයි. අපේ රටේ තෙල් සහ ගෑස් සම්පත තියෙනවා. 1964 මේ තෙල් ගවේෂණයට තෙල් සංස්ථාවයට ඒකකයක් පිටෙව්වා. නමුත් මේ සම්පත ගොඩදා ගන්න බැරි වුණා. ඔබතුමාගේ දැනගැනීම පිණිස කියනවා තවත් සති දෙකකින් අපි ගැසට් මගින් ප්‍රසිද්ධ කරනවා කංජ තෙල් සම්පත් සංවර්ධන පනත. එහි ප්‍රතිඵලයක් විදියට ඉදිරි වසර 4 ඇතුළත ශ්‍රී ලංකාව තෙල් සහ ගෑස් නිපදවන රටවල් අතර අපි එකතු කරනවා. අතර ඔබතුමා මතු කරන ප්‍රශ්නේ සදාකාලිකව විසඳෙනවා. ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவலை தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் தொடர்பான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த திருத்த சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடக்காவிட்டாலும் அதன் மீதான திருத்தங்கள் பிரிதொரு தினத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்.
විනයගරුක ජාති මාවක නායකත්ව ගුණාංගවලින් හා ජනාත්මක සිතුවිලි වලින් හෙබි පිරිපුන් අනාගත නායකයින් ආරක්ෂක විශ්වවිද්‍යාලය තුලින් බිහි කරයි නිරන්තරයෙන්ම මාතෘ භූමියේ තිරසර සම්වර්ධන අභිලාෂයන් මුදුන් පමුණුවන ක්‍රියාවෙන් හා පිළිවෙතින් සුසැඳී විද්‍යාර්ථීන් බිහි කරමින් කොතලාවල ආරක්ෂක විශ්වවිද්‍යාලය පුරා දශක හතරක් ජාතික මෙහෙවරක යෙදී සිට ඇත ඉතින් මේක තමයි අපි ඉදිරිපත් කරන පනතේ සම්පූර්ණ කොහොමත් පළවෙනි 50ත් නැහැ පළවෙනි 100ත් නැහැ කොළඹ යුනිවර්සිටි එකත් නැහැ පේරත් නැහැ දැන් මේ විදිහේ තව එකක් ආවොත් එහෙම ලංකාවේ ඉගෙනගෙන වෙන රටකට ගිහිල්ලා PhD එකක්වත් කරන්න යන මාස්ටර්ස් එකක්වත් කරන්න යන එකේ පිළිගැනීම මොකද්ද මේකට සාමාන්‍ය තත්වයක් අනුව මේ කොතලාවල ඩිෆෙන්ස් යුනිවර්සිටි බිල් එක ගෙනත් තිබ්බනම් අපි දකිනවා GMO එක පාර්ට බැහැලා කෑ ගහලා හූ තියලා රණ්ඩු කරලා වතුර ගහලා ස්ටුඩන්ට්ස්ලා දකින්න පුළුවන් හැබැයි මේ කොවිඩ් කාලේදී ඒ බ්ලන්ට් ඒ සීමා කරලා එළියට බහින්න බැරි කාලෙක මේ වගේ පණතක් ගෙනල්ලා තියෙනක ඉතාමත්ම තරයේ හෙලා දකින්න ඕනේ මොකද රටක් ඇතුළත ඒ රටේ ඉන්න ජනතාවට දෙන්න ඕනේ මේකට විරුද්ධත්වය පෙන්වන්න. මමත් යුදහම්දාවේ හිටපු නිලධාරියෙක් වශයෙන් උත් කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයේ අධ්‍යාපනය ලැබපු නිලධාරියෙක් හැටියටත් එතුමා මේ නිජබිම් සංකල්පය මත ලංකාවේ දමිල නිජබිමක් බිහි කරන්නට කැසකවන මන්ත්‍රීවරයා අපේ ඉන්න මම කියන්න. ගාමසමානිකම් you can continue with your speech. So මම කියපු විදිහට මන්න දැක්කද? ටග්ගල් නැගිටලා කිව්ව මේව ගැන කතා කරපුවන් අන්න නිජබිම. දෙමළ නිජබිමටයි ඉස්සසද්ධියම නැයි මොකද්ද තියෙන සම්බන්ධතාවය? ඔබතුමා හමුදාවේ හිටියට මෙතන හමුදාව ගැන කවුරුත් කතා කරේ නැහැ. මෙතන උසස් අධ්‍යාපනය ගැන කතා ගන්නේ. ඔබතුමාගෙන් මම අහනවා අඩුම ගානේ මේ කොතලාවල ඩිෆෙන්ස් යුනිවර්සිටි බිල් එක ඔබතුමාට කියෙව්වද එන්න කලින්. රාසමණික්කම් මන්ත්‍රීතුමාගේ කතාව. උසස් අධ්‍යාපනය හමුදාකරණයක් වීම. මේ වුන්ගේ කතාවේ අභ්‍යන්. ඊළඟට හමුදාපතිවරුන්ගෙන් සමන්විත මණ්ඩලයක් විසින් උසස් අධ්‍යාපනය පිළිබඳ ප්‍රතිපත්තිමේ තීන්දුව ගැනීම. විශ්වවිද්‍යාලයේ පාලන මණ්ඩල විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිෂන් සභාව අභිභාවන පරිදි බලය ලබා දීම. මේ පනත අදාළ වෙන්නේ ගරු මන්ත්‍රීතුමිය ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ජාතික ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයට පමණයි. කොතලාවල විශ්වවිද්‍යාල වගේ තව විශ්වවිද්‍යාල හැදිය යුතුයි නේද? ලෝක ආපදාවක් වෙනකොට රටට වසංගතයක් වෙනකොට ඒකට මූණ දෙන්න පුළුවන් විදියට ත්‍රිවිධ හමුදාව රාජ්‍ය ආරක්ෂාව විතරක් නෙවෙයි රජ ආපදාවල් වලට ලෑස්ති වෙන්න ඕන. හැබැයි ඒක ලෑස්ති වෙනකොට මොකද කියන්නේ? හමුදාකරණය. මේ රටේ මිනිස්සු 2009 මැයි මාසේ 19 වෙනිදා සිංහ කොඩිය අතට අරගෙන මුළු රට පුරාම දෙවුන්දර තුඩු ඉඳන් පේදුරු තුඩුවට වෙනකන් අපේ ආදරණීය රණවිරුවට අපේ රණවිරුවා කියලා කොහොම අභිමාණයෙන් කතා කරුවා. අභිමාණයෙන් මොන පක්ෂයක අපි දේශපාලනය කරුවත් මං හැමදාම ඒක කියනවා සරත් පොන්සේකා හිටපු යුද හමුදාපතිවරයා. ඒක අගය කරනවා. විරෝධාර රණවිරුව කියලා අපි හඬනාගාගෙන ඒ අය වෙනුවෙන් කිරිබත් කෑවා. පාරට බැස්සා. එයාට උපහාරය අපි පිදුවා. දැන් එදා රණවිරුව දැන් ආමිකාරය වෙලා. එදා රණවිරුව දැන් නේවිකාරය වෙලා. එදා රණවිරුව දැන් මේ தත්තරපත් කරන தත්තරට ඇවිල්ලා තිනවා. எரிபொருள் விலையை அதிகரித்ததாக கூறி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் செயலாளர் சாகர காரியவசம் அமைச்சர் உதயகம்மன் பிளவை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டது நியாயம் என்றால் அரசியல் அமைப்பற்ற விதிகளுடன் கோவிட் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தி தேச துரோக செயலை செய்ய முயற்சிப்பதாக ஒப்புக்கொண்டு உடனேயே நீதி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஓபல்பே சோபித தேரர் தெரிவித்தார். அம்பலப்பட்டியில் உள்ள ஸ்ரீ போதிராஜா தர்ம நிறுவனத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தற்போதைய நீதி அமைச்சர் அலி சப்ரி தொடர்பாக பேராசிரியர் ஓமல்பே சோபித்த தேரர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனே லேகம் சாகர காரியவசம் மகாத்மையா இந்தனமில வெடிக்கிறீம சம்பந்தேங் கம்மம்பில அமதிதுமாட்ட கரணலத நியோகய இல்லீம சாதாரண நம் அண்மையில் எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார். அமைச்சர் உதய கம்மம்பில தொடர்பில் அதில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் மறுபக்கம் இப்படியொரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் அமைப்பிற்கு முரணான சட்டமூலத்தை அறிமுகப்படுத்திய நீதி அமைச்சருக்கு எதிராக நீங்கள் மேற்கொள்ளப் போகின்ற தீர்மானம் என்ன? இது எரிபொருள் விலையை உயர்த்துவது போன்றல்ல. 1000 மடங்கு ஆபத்தான ஒரு சட்டத்தை நீதி அமைச்சர் மாற்ற முனைகின்றார்.
2019 கோவிட் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அது 1815 கேண்டியன் ஒப்பந்தத்தை விட ஆபத்தான தேசத்துறவு சட்டங்களை விதிக்க முற்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த சட்டமூலத்தை உச்சநீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்த்து நிற்கின்றனர். உச்சநீதிமன்றத்தின் பெரும்பாலான நீதிபதிகளின் முடிவு என்ன? இந்த சட்டமூலம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது. இந்த சட்டமூலத்தை உருவாக்கியவர் யார்? சட்டம் தெரியாத ஒருவரா? இல்லை, எங்கள் நீதி அமைச்சர் அலி சப்ரி ஜனாதிபதிக்கும் சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான நிபுணத்துவம் பெற்றவராக கருதப்படுகின்றவர். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் இந்த நாடு ஆப்கானிஸ்தானை போல மாறிவிடும். இந்த நாட்டில் வெளிநாட்டு சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலமும் ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதித்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மற்றும் பலவற்றின் மூலமும் தமது தேசிய பாதுகாப்பு முற்றிலுமாக அளிக்கப்படும். இந்த சட்டமூலத்தை நாட்டில் நிறைவேற்றுவதற்கான சதித்திட்டத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு துரோக செயலை செய்ய முயற்சித்ததாக தற்போதைய நீதியமைச்சர் உண்மையிலேயே குற்றத்தை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும். நீதியமைச்சர் என்ற ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறார் என்பது நாட்டின் நன்மைக்காக அல்ல, வேறு ஒருவரின் நலன்களுக்காகவும் தமது எதிரிகளின் நலனுக்காகவும் உள்ளது என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. ஜாதிகள் ஐஸ்தியம் பார்லிமேந்துவட்ட அவில்ல அதிகரண அமைதிக்கம வேணி பரபதல வகக்கீம ஒரு தரான் ரட்டே யகபத வெனிவேன் நிவை வினக்காகே ஹோ அப்பே சதுரங்கே ஊமனாவன் அவசியதாவன்ய கியனபவ இதாமத் பேதிலி. கடந்த 24 மணி நேரத்தில் 40 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே நாட்டில் பதிவாகிய மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 3391 உயர்வடைந்துள்ளது. மேலும் 842 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் இன்றைய தினம் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றவர்களுக்கு இரண்டாவது டோஸாக ஃபைசர் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரங்களில் 1.4 மில்லியன் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசிகள் நாட்டுக்கு எடுத்து வரப்படவுள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இம்மாதத்தின் 3வது வாரமாகும் போது அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியின் 1.4 மில்லியன் டோஸ்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸாக ஃபைசர் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். தாட்சணிக வசயம் கத்தாம ஓனாம எண்ணத்தக்க பலமு மாத்திராவு துண்ணு எண்ணத் வர்க்கேங்ம தேவன மாத்திராவு தீம தமா தாட்சணி தொழில்நுட்ப ரீதியில் நோக்கும் போது முதலாவது டோஸ் வழங்கப்பட்ட தடுப்பூசியிலேயே இரண்டாவது டோஸ் வழங்கப்பட வேண்டும். இருப்பினும் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸுக்கு தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் காணப்பட்ட சிரமம் காரணமாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தோம். இந்நிலையில் போதுமான அளவு அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசிகள் ஜூலை மாதத்தின் 3வது வாரத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் என்று உலக சுகாதார நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியின் 1வது டோஸை பெற்ற அனைவருக்கும் 2வது டோஸை பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்றபடியால் ஃபைசர் தடுப்பூசியை 2வது டோஸாக வழங்கும் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளோம். ஜூலை 19ஆம் தேதி ஆகும் போது இந்த தடுப்பூசி தொகை எமக்கு கிடைக்க உள்ளது. மே தீர்ணே அரகத்தா அப்பிட்ட ஜூலி 19 பமன வினவிட்டு மே என்னத்தை லபேக்கியன பலாபுரத்துவ தியனோ. கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 1ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று காலை இடம்பெற்றது. கிண்ணியா பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பெரியாற்று முனை, பெரிய கிண்ணியா, கிண்ணியா, மாலிந்துரை, எக்குத்தார் நகர், டி கராச்சி, ஆலங்கனி முதலான கிராமங்களில் 1வது டோஸ் பெற்றுக் கொண்டவர்களுக்கே 2ஆம் கட்டமாக இன்று கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள பயண தடையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த மே மாதம் 24ஆம் தேதி இலங்கை மீது விதிக்கப்பட்ட 4வது மட்ட பயண தடை நீக்கப்பட்டு இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 3வது மட்ட பயண தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் மாத்தளை மாவட்டத்தில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டம் மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகஹ கொட்டுவ கிராம சேவகர் பிரிவின் அகலவத்த கிராமம், போகஹ கொட்டுவ கிராம சேவகர் பிரிவின் ஹரஸ்கம கிராமம் என்பன தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று மட்டக்களப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி போலீஸ் பிரிவின் காத்தான்குடி 4 கிராம உத்தியோகத்தர் பிரிவு, காத்தான்குடி 5
ஐந்து கிராம உத்தியோகத்தர் பிரிவு, காத்தன்குடி ஐந்து தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, புதிய காத்தன்குடி கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, காத்தன்குடி ஆறு மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் மாத்தளை மாவட்டம் மகவில போலீஸ் பிரிவின் நிக்ககொள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, நிக்ககொள்ள வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகியன இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 1243 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 14 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 223 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 183 பேரும், கம்பா மாவட்டத்தில் 168 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 87 பேரும், நூரலிக மாவட்டத்தில் 77 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 74 பேரும் பதிவாகியுள்ளனர். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நாடாளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜோசப் ஸ்டாலின் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் 2 தேரர்களும் 2 பெண்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். හරි ඔබතුමා ගේ ඒ ගහපු කාන්තාව ඒ දෙන්නම හරි කවුද දිනේ මාගේ ගහන්න මම මීඩියා වලට ගහනවා ආ ගැව් නැත්තම් එන මගේ කැමරාව ගැද්දි මොනවද මම කරගෙන යනවා නිකන් ඈ එම එම ගන්න අයිතිය තියනවාද මාත් එන ආ වාගේ කාගේ මල අරගෙන ඔබතුමා එම එම කරන්නේ ඈ කවුද දුන්නේ ඔයගලන්ට බලකලා දුන්නේ රාජ්‍යයට රාජ්‍ය මාජු වලට ගන්න ඊයේ උත්සාහ දීලා ගිහින් හොකාමයා சர் ஜான் கொத்தலாவள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை உடன் மீள பெறுமாறு வலியுறுத்தி ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரச்சந்திக்கு முன்பாக JVP-யினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அந்த கட்சியின் அரசியல் செயற்பாட்டாளர்கள் 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வந்த போலீசார் விடயத்தை சுட்டிக்காட்டி அதனை நிறுத்துமாறு வலியுறுத்தினர். எனினும் போராட்டக்காரர்களால் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இதனால் போலீசாருக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையில் கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து 4 பேர் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 4 பேரையும் ஹட்டன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது.
நேற்றைய தினத்தில் தனிமைப்படுத்த சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 298 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் கண்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 48,542 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ඉතිරි 8000කට ආසන්න පිරිසට ඉදිරියේදී නඩු පැවරීම නිමිතව තිබෙනවා විශේෂයෙන්ම මේ දිනවල අධිකරණ විවෘත කර ඇති බැවින් ඉදිරි සති දෙක කාලය තුල මේ පිරිසට නඩු පැවරීමට කටයුතු කරනවා අදාළ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்ட ஜஹ்ரான் ஹசீபின் அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாரமல பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய முகமது சியான் எனும் இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதிபொலிஸ்ம அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதுவரையில் இவ்வாறு வகுப்புகளில் கலந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். සහරාන් හෂීම් නැමැති මුග්ධ අපරාධකරු විසින් හම්බන්තොට ප්‍රදේශයේ පවත්වන ලද අන්තවාදී පිළිබඳ පන්තිවලට සහභාගී වී ප්‍රතිඥා ලබා දී ඇති අයෙකු බවට අනාව சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர்ந்த மஞ்சள் மூடைகள் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மன்னார் பெரிய கடை கடற்கரை கலப்பு பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னார் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 18 மூடைகளில் பொதி செய்யப்பட்ட 672 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மூடைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இது கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட 3 படகுகளும் வட்டாரக வாகனமும் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டில் போலீஸ் ராஜ்யம் ஒன்றை உருவாக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்தார். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளரை சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ආරක්ෂාව ලබා දෙන්න අපි දේශපාලන පක්ෂයක් හැටියට ප්‍රජාතන්ත්‍රවාදයට ආදරය කරන දේශපාලන බලවේගයක් හැටියට අවශ්‍ය කරන නීති අංශයෙන් අවශ්‍ය කරන ස්වාධීන මාධ්‍ය ආරක්ෂා කරන්න අපි මැදිහත් වෙනවා කියන එක මේ අවස්ථාවේ කියන්න ඕනේ. පොලිසාරිඩම් කුරුපිට කොල්වදු ஒன்று மட்டும்தான். உங்களுடைய கடமையை செய்யுங்கள். ஆனால் அரசினால் வழங்கப்படும் சட்டவிரோத கட்டளைகளுக்கு செயற்பட வேண்டாம். மேலும் இலங்கையை போலீஸ் ராஜ்யம் ஒன்றை நாட்டில் ஏற்படுத்துவதற்கு முற்பட வேண்டாம். அதேவேளை நாட்டில் ஊடகத்துக்கான தேவையான பாதுகாப்பினை ஏற்படுத்துங்கள். அவர்களுக்கான வீதியில் இறங்கி போராடுவதற்கு தயாராக உள்ளோம். சர் ஃபெயில் කියන එක කිව්වේ අපි නෙවෙයි. ගම් මට්ටමේ බිම් මට්ටමේ මේ රටේ ජනතාවට තේරිලා කිව්ව අතිගරු ජනාධිපතිතුමා ஃபெயில் අසාර්ථකයි. சர் ஃபெயில் என்பதை நாங்கள் கூறவில்லை. கிராம மட்டத்தில் உள்ள மக்களே தெரிவித்துள்ளனர். இவ்வாறான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அதனை தடுப்பதற்கு அரசியல் தலைவர்களை கைது செய்வதனால் மக்களின் குரல்களை அடக்க முற்படுகின்றனர். இந்த அரசாங்கத்தினால் மக்கள் எதிர்பார்த்த விடயங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் இன்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைய உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இலங்கை அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை இல்லாது செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடும் தரப்பை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன் போது தெரிவித்தார். ஆண்டுக்கும விவசாவின் ஆரக்ஷா கரண மாணவ ஐத்தின் அப்பேரட்டே சியலூம புரவசியன்ட திவனம். அரசியலமைப்பை பாதுகாத்து மனித உரிமையை பாதுகாக்கும் உரிமை அனைத்து மக்களுக்கும் உள்ளது. இதனை இல்லாது செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு உரமில்லாது போயுள்ளது. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் இல்லாமல் போயுள்ளது. கடல் உள்ளிட்ட சுற்றாடல் வளம் அழிவடைந்துள்ளது. மாணவர்களின் கல்வி முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெறுகின்றன. இவை அனைத்துக்கும் தீர்வொன்றை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியே மக்கள் போராடுகின்றனர். இதனை மேற்கொள்ளாமல் அரசாங்கம் மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதானது வெட்கத்துக்குரிய விடயமாகும். அச்சுறுத்தல்களை விடுத்தோர் சுற்று நிருபங்களை வெளியிட்டோ மக்களின் குரல்களை நசுக்கிவிட முடியாது என்பதை அரசாங்கம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு எதிர்ப்பினை மட்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்காமல் கொரோனா ஒழிப்பு செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராகவே இருக்கின்றோம். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன இன்று காலை போக்குவரத்து மற்றும் குற்றப்பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார்.
பத்திரமுள்ளவில் அமைந்துள்ள அலுவலகத்தில் மகாசங்கத்தினரின் ஆசீர்வாதங்களுடன் மிகவும் எளிமையான முறையில் விழாக்கள் முன்னெடுத்து கடமைகளை ஏற்றுக்கொண்டார். அனைத்து நடவடிக்கைகளும் சுகாதார விதிகளின்படி மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவரின் கீழ் குற்றப்பிரிவு, போதைப்பொருள் பணியகம், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவு, கப்பல் மற்றும் சுற்றுலா பிரிவுகள் மற்றும் 11 தொடர்புடைய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. வவுனியா புளியங்குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார். இதேவேளை கழுதாவளை பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியிலிருந்து புத்தளம் நோக்கி பொருட்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி புளியங்குளம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்த 21 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். வாகனத்தின் சாரதியும் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோலே களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் கழுதாவளை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 3 பேர் காயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கழுதாவளையிலிருந்து களவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கல்லாறு பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக விபத்தை கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது பெண் ஒருவர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவிக்கின்றது. விபத்து தொடர்பாக களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தழுவில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்து யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.